ஹாய், ஹலோ டு எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்தியா வந்துட்டு 35 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு இதில் சேர்பர்சனாக இப்போ வந்துட்டு இருக்க போகிறாங்க. ஸோ அதனால் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனை பற்றி யூபிஎஸ்சியில் தெரிஞ்சுக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு யுனைடெட் நேஷனோட ஒரு ஏஜென்சி. யுனைடெட் நேஷனால் ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஏஜென்சி, அதனால் இது ஒரு ஓல்டஸ்ட் ஒன். இது வந்து 1919 ட்ரீட்டி ஆஃப் வெர்சலேஸ் அப்படின்னு அதுக்கு கீழே இந்த ஆர்கனைசேஷனை உருவாக்குறாங்க. இது சுவிட்சர்லாண்டில் ஜெனிவான்ற பிளேஸில் இருக்குது. இதோட பேரண்ட் ஆர்கனைசேஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷனோட ஜென்ரல் அசம்பிளியும் யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சிலும் தான் இவங்களோட பேரண்ட் ஆர்கனைசேஷன். இவங்க 1969 நோபல் பீஸ் ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கர்ஸ்க்கு நடுவில் ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக, அதை ப்ரொமோட் பண்ணணும், பீஸை ப்ரொமோட் பண்ணணும் அவங்களுக்கு இடையில அப்படின்றதுக்காக அவங்களுக்கு பீஸ் ப்ரைஸ் வந்து 1969 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவங்களோட அப்ஜெக்டிவ் பார்த்திங்க அப்படின்னா, ஒர்க்கர்ஸ்க்கான ஒரு ஸ்டாண்டர்டை டெவலப் பண்ணணும், அவங்களுக்கான ரைட்ஸ் அண்ட் ப்ரின்சிபிள்ஸை வந்துட்டு டெவலப் பண்ணணுன்றது இவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ். அதுக்கப்புறமா மென் அண்ட் உமனுக்கு நடுவில் ஈக்குவல் அக்சஸ் வந்துட்டு கிடைக்கணும், ரெண்டு பேருமே வந்து ஈக்குவல், இல்லை ஒர்க் வந்து ரெண்டு பேருக்குமானது அப்படின்றத வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றது இவங்களோட இன்னொரு அப்ஜெக்டிவ். ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, இதுவும் வந்துட்டு அவங்களோட அப்ஜெக்டிவ். இவங்களோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து மூணாக டிவைட் ஆகுது. ஒன்று இன்டர்நேஷ்னல் லேபர் கான்ஃபரன்ஸ், இன்னொன்று கவர்னிங் பாடி, இன்னொன்று இன்டர்நேஷ்னல் லேபர் ஆஃபீஸ். ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் லேபர் கான்ஃபரன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களுக்கு தேவையான பாலிசிஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க தான் செட் பண்ணுவாங்க. இந்த கான்ஃபரன்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு தடவை மீட் ஆகும். இவங்க இதில் வந்து லேபர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் என்னெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்றத வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் லேபர் கான்ஃபரன்ஸோட வேலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, கவர்னிங் பாடி. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் லேபர் கான்ஃபரன்ஸ் வந்து பாலிசிஸ் செட் பண்ணுறாங்க இல்லையா, இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது இந்த கவர்னிங் பாடியோட வேலை. இவங்க வருஷத்துக்கு 3 தடவையாச்சும் மீட் பண்ணுவாங்க. தென் இன்டர்நேஷ்னல் லேபர் கான்ஃபரன்ஸ் எடுக்கிற டிசிஷன் எல்லாத்தையும் வந்துட்டு இவங்க தான் பார்த்துப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க ப்ரோக்ராம் அடாப்ட் பண்ணுறது, பட்ஜெட்டை அடாப்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே அடாப்ட் பண்ணிட்டு இதை லேபர் கான்ஃபரன்ஸில் கொண்டு போய் சப்மிட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், நம்ம மினிஸ்ட்ரிஸ் வந்துட்டு பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா, அதை கொண்டு போய் பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க இல்லையா. அதே மாதிரி இவங்க பட்ஜெட்டு பாலிசிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இவங்க பார்த்துட்டு அது கொண்டு போய் கான்ஃபரன்ஸில் வந்துட்டு சப்மிட் பண்ணுவாங்க. இது வந்துட்டு செக்ரட்டரியேட்டுக்கு ஒரு ஆஃபீஸ் மாதிரி. ஸோ வந்துட்டு ஆஃபீஸ் ஆஃப் செக்ரட்டரியேட். சரி, மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆஃபீஸ். இவங்க வந்து பெர்மனன்ட் செக்ரட்டரியேட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனுக்கு இவங்க தான் பெர்மனன்ட் செக்ரட்டரியேட் இந்த ஆஃபீஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுதோ அதை டிசைட் பண்ணுறது இவங்களோட வேலை. அதுக்கப்புறமா இவங்க பீரியாடிக்கலாக மீட் பண்ணிகிட்ருப்பாங்க இந்த மெம்பர்ஸ். இந்த இன்டர்நேஷ்னல் லேபர் கான்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இன்டர்நேஷ்னல் லேபர் கான்ஃபரன்ஸுக்கு ஒவ்வொரு மெம்பரும் டெலிகேட்ஸை வந்துட்டு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஈச் மெம்பர் வந்துட்டு 4 டெலிகேட்ஸ் மொத்தமாக சென்ட் பண்ணுவாங்க. 2 பேர் வந்து கவர்மெண்ட்டிலிருந்தும், 2 பேர் வந்து ஒர்க்கர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸாக இருப்பாங்க. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் லேபர் ஆஃபீஸ் தான் வந்துட்டு அதில் வந்துட்டு நம்ம மெம்பர் கண்ட்ரீஸ்லாம் இருப்பாங்க. இந்த மெம்பர் கண்ட்ரீஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கான்ஃபரன்ஸுக்கு 4 டெலிகேட்ஸை வந்துட்டு அனுப்புகிறாங்க. இதுதான் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர். ஃபைனலாக நம்ம பார்க்க வேண்டியது ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்நேஷ்னல் லேபர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு கன்வென்ஷன் மூலமாகவோ ஏதோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை அடாப்ட் பண்ணுவாங்க. இந்த கன்வென்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அதை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. இப்போ வந்து 2 மெம்பர் கண்ட்ரிக்குள்ளே வந்து ஒரு சண்டை வருது அப்படின்னா, லைக் சோஷியல் அண்ட் லேபர் ப்ராப்ளம் ஏதாவது வருது அப்படின்னா, அதை வந்துட்டு இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்காக.
அதை ரிசால்வ் பண்ணுறதுக்காக. ஹியூமன் ரைட்ஸை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு பரப்புகிறவங்களும் இவங்க தான். ஹியூமன் ரைட்ஸ் வந்து லேபர் அப்படின்னா அவங்களுக்கும், அவங்களும் ஒரு ஹியூமன், ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகலாம். ஸோ அதை வந்துட்டு சரி பண்ணுறதுக்கும் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு என்டிட்டிஸ் மேலே வந்துட்டு இந்த கன்வென்ஷனாக நீங்கள் ஃபாலோ பண்ணலை, அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த கன்வென்ஷனாக வயலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்டிட்டி பண்ணுது அப்படின்னா, அதுவங்க மேலே கம்ப்ளைண்ட்டை வந்து இவங்க ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இதுவும் அவங்களோட ஒரு ஃபங்க்ஷன். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு சோஷியல் அண்டு லேபர் இஷ்யூக்கு வந்துட்டு ஒரு ரிசர்ச்சோ இல்லை பப்ளிஃபிகேஷனோ இது பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து இவங்க தான் ரெஸ்பான்சிபிள். ரிசர்ச் பண்ணுறது, இந்த இஷ்யூஸை வந்து பப்ளிகேட் பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு இவங்களோட வேலை. இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்த இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ், ஃபங்க்ஷன்ஸ், அவங்களோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோவை ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.